அனைவருக்கும் என் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய கடமைகள் 5 உண்டு. இதில் ஒன்றை தவிர்த்து கொண்டாலும் அவர் முஸ்லிம் ஆக முடியாது. விசுவாச பிரகடனம், களிமா, தொழுகை 5 நேரம் வணங்குவது, ஏழை வரி, சக்காத், நோன்பு ரமலான் மாதம் முழுவதும், புனித கௌபாவில் குறிப்பிட்ட கால எல்லையில் வணங்குதல், ஹஜ் என்பனவே இவை. அந்த வகையில் 50 கடமைகளில் ஒன்றான நோன்பை நிறைவேற்றிய பின் கொண்டாடும் ஒரு புனித நாள்தான் ஈகை திருநாள். அதாவது ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று சவ்வால் மாதம் முதலாவது பிறை கண்டதும் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த அடிப்படையில் முஸ்லிம்களை பொறுத்தவரை பிறை பார்ப்பது மிக முக்கியமாகிறது. இதிலும் ஒரு முக்கிய நிபந்தனை பின்பற்றப்படுகிறது. வெற்று கண்ணால் ஆக குறைந்தது 2 ஆண்கள் பிறையை கண்டால் மட்டுமே இந்த மக்கள் மாதம் பிறந்ததாக இருப்பார். இதன் காரணமாகவே பெரிய பள்ளி வாயிலில் பிறை பார்ப்பது தொடர்பாக மாநாடு நடத்தப்பட்டு ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பின்னரே அது அறிவிக்கப்படுகிறது. அதே நேரம் பெருநாள் தினத்திற்கு முன் 1 மாத காலம் நோன்பு நோற்பது என்பது சாதாரண காரியமல்ல. ஏனெனில் அதிகாலை சுமார் 4:45 மணி முதல் மாலை சுமார் 6:15 மணி வரை ஏறத்தாழ 14 மணி தியாலங்கள் எந்த உணவோ பானமோ உட்கொள்ளாமல்தான் நோன்பு நோற்கப்படுகிறது. உணவு பாதையில் 1 துளி உணவோ 1 துளி நீரோ செல்வதில்லை. அது மட்டுமல்ல, 5 புலன்களும் அடக்கப்படுவதே உண்மையான நோன்பு என வழங்கப்படுகிறது. இந்நாளில் மனக்கட்டுப்பாடும் அத்தியாவசியமாகிறது. பாவமான விதயங்களை, மனோ இச்சை தரக்கூடிய விதயங்களை மனதால் கூட நினையாதிருத்தல் அவசியமாகும். இப்படியாக அனைத்து ஆசாபாசங்களையும் துறந்து 1 மாதம் கடத்துவது என்பது நல்ல பயிற்சி. அத்துடன் இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். தான தர்மங்கள் செய்யப்பட வேண்டும். ஒருவருக்கு சுமார் 2 கிலோ 300 கிராம் எடை கொண்ட தானியம் வீதம் அரிசியை கட்டாயம் ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். இது கட்டாய கடமையாகும். இதனை சதக்கத்துல் பித்ரா என்பர். இவ்வாறு பிறருக்கு கொடுப்பதை அதிகமதியமாக்கிய காரணத்தால் அல்லது ஈகையை வலியுறுத்துவதால் அதனை அடுத்து வரும் பெருநாளை ஈகை திருநாள் என்ற பொருளோடு ஈதுல் பித்ர் கொண்டாடப்படுகிறது. இறைவனின் அன்பையும் பொருத்தத்தையும் நாடி 1 மாத காலம் தமது அனைத்து சுகபோகங்களையும் துறந்து அல்லது தியாகம் செய்து வாழ்ந்தார்களோ அதற்கான மகத்தான கூலி அந்த இறைவனிடமிருந்து கிடைக்கும் நாள்தான் இந்த நோன்பு பெருநாளாகும். எனவே மரணத்தின் பின் உள்ள வாழ்வு சுவர்க்கமாக இருக்க வேண்டும் என்பதனால் நோற்ற நோன்புக்கு கூலி வழங்கும் இந்நாள் நிச்சயம் அது பெருநாளாகத்தான் இருக்கும் அல்லவா? இந்த பெருநாளில் நாம் வாழ்வதோடு மட்டுமன்றி நம்மால் முடிந்தவரை பிறரையும் மகிழச் செய்யும் அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்வோமாக. பிறர் வாழ நாம் சந்தோஷப்படும் உயரிய பண்பு நம்மில் தலைத்தோங்குமாக. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் மனித சமுதாயம் அனைத்துக்கும் பொதுவாக பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை போதித்த அண்ணல் நபிகள் வழிநடந்து பிறருக்கு வழிகாட்டியாக திகழ்வோம்.